வெல்கம் டு ஜஸ்ட் பிகின்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ கிச்சன் செட்டப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் மாடுலர் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃப், ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்கும். அதை வந்து நான் வெறும் மினிமல் ப்ராடக்ட்ஸை வச்சு லோ காஸ்ட்டில் எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு இன்றைக்கி காமிக்கிறேன். அதோட ஹோல் லுக், ஃபைனல் லுக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமுமே வந்து நான் இந்த மாதிரி பிக் பில்லியன் டேஸ் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும்போது நான் வாங்கி வச்சுட்டு அதை வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹோல் லுக் பார்த்திங்கன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணலை, தேவையான அளவான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நீட்டாக சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. இது வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து ஷெல்ஃப் இல்லாதனால இந்த மாதிரி கார்னர் ஷெல்ஃபாக பார்த்து மூணு வாங்கி அதை இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் நான் எப்படி ப்ராடக்ட்ஸை வைக்கிறேங்கிறதையும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஷெல்ஃபில் நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ் போடுவோம், அதுக்கு பதிலாக இப்போ வந்து நான் கிச்சன் ஷீட்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப், வாஷபிள், ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும். நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி படப்பட அது வந்து கிழிஞ்சு போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, ரொம்ப வந்து ஈஸியாக இருந்தது. எல்லாமே நம்ம ஈஸியாகவும் செட் பண்ணிக்கலாம். காஸ்ட்டும் வந்து ரொம்ப மினிமல் தான். இதோட காஸ்ட்டு எல்லாம் வந்து நான் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை நான் லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ நம்ம சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சுட்டு பெரிய பிளேட்ஸ் மட்டும் பிளேட் ஸ்டாண்டில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் விண்டோவிலேருந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் விண்டோவிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கார்டன் ஏரியா இருக்கும். ஸோ நான் அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த வியூவே வந்து கொஞ்சம் எப்போதும் ப்ளசண்ட்டாக இருக்கும். கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஷெல்ஃபும் எந்த ரேக்கும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கார்னர் ஷெல்ஃப் வாங்கி அதில் வந்து செராமிக் ஜார்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு லுக் கொடுத்துருக்கேன். இது வந்து லுக் ஒன்னு, லுக் டூவும் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து ரிவர்சபிள் கார்னர் ஷெல்ஃபு. ஸோ நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிவர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லுக் ஒன். லுக் ஒனில் பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர்ஸ் மேலே வச்சு கொஞ்சம் எசென்ஷியல் திங்ஸும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதில் அஞ்சரை பெட்டி இல்லை நம்ம தோசை தவா அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இது. ஸோ நான் இன்றைக்கி வந்து அதில் ஆயில் கேனு, உப்பு, சோம்பு, நம்மளோட எசென்ஷியல்ஸை வச்சுருக்கேன். இந்த செராமிக் ஜார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீ தூள், சுகர், நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு மீடியம் சைஸ் அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப பெருசாக வாங்கினீங்கனாலும் இந்த ஸ்டாண்ட்லேயும் ஃபிட் ஆகாது, நம்மளுக்கு பார்க்குறக்கும் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ நான் மீடியம் சைஸ் அஞ்சரை பெட்டி மாதிரி வாங்கி அதை வச்சிருக்கேன். இன்னொரு கார்னர் ஷெல்ஃப்லையும் பார்த்தீங்கன்னா செராமிக் ஜார், சால்ட், பேப்பர் அது போட்டு வச்சிருக்கேன். கீழே வந்து கிளாஸில் வந்து ஒரு அஞ்சு ஜார்ஸ் மாதிரி வச்சு அதில் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி எசென்ஷியல்ஸ் எடுக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றுவோம். அதுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு பிளேட் கொடுத்து அதில் வந்து ரெண்டு ஜார் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து லுக் டூ, அதையே ரிவர்ஸாக வச்சு இப்படி வச்சிட்டோம்னா எதுவுமே கீழே விழுகாது. அந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து தவாலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை அஞ்சரை பெட்டி கூட வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அங்கேருந்து அஞ்சரை பெட்டி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறனால நான் அந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்துருந்தேன். இது லுக் டூ. அந்த கார்னர் ஷெல்ஃபை மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், மற்றது எல்லாமே வந்து அதே செட்டப் தான். உங்களுக்கு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படியே அதே மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் நகுத்திக்கலாம். இதில் வந்து எந்த ட்ரில்லிங்குமே கிடையாது. ஸோ வாலில் வந்து ஒரு ரெண்டு வால் ஸ்டிக்கர் கொடுத்து அதில் வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன். ஓப்பன் ஷெல்ஃபில் அந்த ஷீட்டை போட்டுட்டு மேலே ஃபுல்லாக ஸ்டீல் ஜார்ஸ் வச்சுருக்கேன். கீழே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அதுக்கு கீழே நம்ம பிளேட்ஸு, சின்ன கப், டம்ளர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக நான் வச்சுருக்கேன். மேலே வந்து நான் வந்து சைஸ் வாரியாக உங்களுக்கு வந்து ஸ்டீல் ஜார்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். கீழே வந்து செட் ஆஃப் 12 ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கி, அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு கிச்சனும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், எந்த திங்ஸ் எதில் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால நான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஜார்ஸ் வாங்கியிருக்கேன்.
நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பின்னாடி வந்து நான் எந்த ஜார்ஸுமே வைக்கலை, இதுலேயே 12 ஜார்ஸ் வந்து என்னோடய எசென்ஷியல்ஸ் எல்லாம் வச்சங்காட்டி நான் பின்னாடி வந்து பிளெயினாக தான் விட்டுருக்கேன். இந்த பிளேட் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறதா வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்கட்ஸில் வந்து சின்ன சின்ன பிளேட்ஸு கப்ஸு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எங்கே இந்த இது இருக்குன்னு. அப்புறம் கிரைண்டர் வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டில் ஒரு சின்ன பீஸ் கொடுத்து அதுக்கு மேலே வந்து நான் தவாலாக வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மிக்சி ஜார்ஸ் ஒரு சின்ன ட்ரே மாதிரி கொடுத்து அதில் வந்து நான் கரண்டியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் விட்டுட்டு பெருசாக இருக்கிற கரண்டி மத்து அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். இது வந்து சின்ன ஹாட் பேக்கு அதெல்லாம் அந்த இடத்துல அடுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வந்து அதே ஒரே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி இருக்க வெசல்ஸ்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுக்கலாம், டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஒரே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் கிச்சனுக்கு கீழே இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் செட் ஆஃப் 4 வாங்கி அதில் அரிசி, இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, கோதுமை மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து நான் முன்னாடி கொடுத்த டிஐஒய் தான். ஃபுட் கிரேடில் வந்துட்டு நான் இந்த மாதிரி நம்மளோட க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ என்ன தீந்ததுனால அதிலேருந்து எடுத்துக்கலாம். கவர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கி அதை வந்து வாலில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க் ஏரியாவில் நான் வந்து ஒரு சோப் ஸ்டாண்டில் ஸ்க்ரப்பர்ஸ் போட்டு வச்சுட்டு இன்னொரு இதில் வேஸ்ட் போடுறதுக்கும் ஒரு சோப் இதுவும் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஆரோக்கியோ வந்து யூஸ் பண்ணியிருந்த அந்த ப்ரொவிஷன்லே நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கேன். இது வந்து வெசல் ஸ்ட்ரெயினரு. இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். 4-layer வெஜிடபிள் ஸ்டாண்ட் மாதிரி இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து கார்லிக் கோக்கனட் வச்சுருக்கேன், செகண்டில் பொட்டேட்டோ, அப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம். இதுதான் நம்மளோட எசென்ஷியல்ஸாக இருக்கும். ஸோ அதை நான் 4-layer ஸ்டாண்டில் அடுக்கியிருக்கேன். ஸோ நம்ம எது தேவைப்பட்டாலும் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம், எண்ணெய், அருவாமனை, நம்ம யூஸ் பண்ணுற மரம், இங்கேயும் ஒரு ஃபுட் கிரேட் கொடுத்து அதில் வந்து நம்ம பெரிய பாத்திரம்லாம் வச்சுருந்தோன்னா அதில் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டோன்னா ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு டப் மாதிரி வச்சு இதில் வந்து நான் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஏன்னா இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ரொம்ப டஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கேன். டஸ்ட்பின்க்கு வந்து கவர் போட்டு யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக த்ரோ பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.